இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு இளம் அழகான பாடகியை சந்திக்க போறோம். அவங்க வெறும் பாடகி மட்டும் இல்ல, நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்ல. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறீங்க அவங்களோட இன்டர்வியூவை. லெட்ஸ் வெல்கம் சின்மயி டு தி ஷோ. ஹலோ சின்மயி. ஹாய் வினதா. பல் நஹி பாயா ஜோ மேரா ஹம் சஃபர் கஹனா உஸே மே நஹி ஆஊங்கா அப் கே லௌட் கர் கஹனா உஸே பல் நஹி ஜோ மேரா ஹம் சஃபர் கஹனா உஸே பல் நஹி பாயா. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மியூசிக் அதோட என்ட்ரி, அதை பற்றி ஹவ் டு கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எப்படி நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க? ஐ திங்க் ஸ்கூல் டைமில் தே வெரண்ட் இட் வாஸ் ஒன் திங். எங்கள் அம்மா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு 8th 9th ஸ்டாண்டர்டில் மட்டும் ஷி அலவ்ட் மீ டு டேக் பார்ட் இன் சம் காம்படிஷன்ஸ். அதையும் கொஞ்சம் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற அந்த மியூசிக் டீச்சர் சொன்னதுனாலையும் பிரின்சிபல் சொன்னதுனாலையும் இன் சம் கேசஸ் ஷி அலவ்ட் மீ டு பார்ட்டிசிபேட். ஏன்னா எல்லாரோட பசங்களையும் வந்து அன்னைக்கு அமங் பிளைண்ட் ஒன் இட் இஸ் அ ஜீனியஸ் மாதிரி மீதி குழந்தைகளை விட நீ கொஞ்சம் ஜாஸ்தி பாட்டிட்டேன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரானு கொடுப்பாங்க, அதுக்காக நீ தலகனை பிடிச்சி ஆடுவேன், அதெல்லாம் கிடையாது, காம்படிஷன்லாம் கிடையாது. நீ எப்போ விடுமோ யூ பிகம் அ ப்ராப்பர் ஸ்டூடெண்ட் அண்ட் தென் யூ லேர்ன் மியூசிக் ப்ராப்பர்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷனில் தெரு தெருவாக போய் ஒரு 10,000 காம்படிஷன்லாம் பாடுறதுல அவசியமே இல்லைன்னு ஷி யூஸ் டு டெல் மீ தட். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஷி ஐ டிட் கோ ஒரு 8th 9th. அண்ட் இந்த நேஷ்னல் லெவல் காம்படிஷன் தான் ஆக்சுவலி 10th ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸுக்கு ஜஸ்ட் முன்னாடி. அண்ட் அரவுண்ட் த சேம் டைம் சத்தசரங்களில் வந்து எங்கள் அம்மாவோட ஒரு ஃப்ரெண்ட் ஹி கைண்ட் ஆஃப் கேம் ஹோம் மணிமாறன் அப்படின்னு ஹீ கேம் ஹோம். ஏன் அப்படி ஆஸ்க் ஹர் டு டேக் பார்ட் இன் சப்தசுரங்கள் அப்படின்னு. அண்ட் அப்போது வந்து த சிஸ்டம் வாஸ் சப்ஸ் லைக் எங்களோட என் கிளாஸில் என்ன வந்து ஹிந்தி பாட்டு பாட சொல்லுவாள், இன்னொரு பொண்ணை தமிழ் பாட்டு பாட சொல்லுவாங்க. ஸோ பழைய தமிழ் பாட்டெல்லாம் அவள் கற்றுவோ, பழைய ஹிந்தி பாட்டெல்லாம் நான் கற்றுப்பேன். ஸோ பிகாஸ் மை ஏர்லி சைல்ட்ஹுட் வாஸ் இன் பாம்பே அண்ட் கேட்ட பழைய பாட்டெல்லாமும் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த 80s 90s ஒரு late 70s சாங்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் ரேடியோ, தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு ஹியர் வாட் எவர் ஐ ஹர்ட் இன் பாசிங். ஸோ ஸ்கூல் டைம்லேயும் அந்த காம்படிஷன்ஸ்க்கும் எனக்கு அந்த பழைய தமிழ் பாடல்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைனா அது ஒரு அந்த ஒரு மாதிரி ஒரு வாய்ப்பு அமையலை. அப்போ பாரு ஹிந்தி பாட்டையே கற்றுக்கிட்டு ஹிந்தி பாட்டையே போய் பாடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வா சப்தஸ்வரங்களை போய் என்ன என்ன டிவியில் பார்த்ததில்ல அப்போ அந்த ஷோ. நான் அவ்வளோவா டிவி அம்மா பார்க்கவும் விட மாட்டாங்க. ஸோ திடீர்னு வந்து சப்தஸ்வரங்கள்னா அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் சீயிங் ரமணன் சார் அண்ட் ஹி ஜஸ்ட் டுக் மீ டிரெக்ட்லி. மணிமாறன்னா வந்து நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அப்ளை பண்ணலை. இப்போ அதெல்லாம் அது பெரிய க்யூலாம் நிற்கும் இல்லை அப்போ அந்த டைமில், அந்த ஆடிஷன் கிடிச்சு எதுக்குமே போகல, நேராக கன்வர்சேஷனுக்கு வச்சுனா. ஸோ சம் பீப்புள் ஆர் ஆட்டோமேட்டிக்லி வெரி பிஸ்ட் ஆஃப் என்னென்னது ஊரே வந்து வெயிட் பண்ணியிருந்த ஷோக்கு வரது இந்த பொண்ணை மட்டும் ஏன் அப்படின்னா. தென் ஐ திங்க் வென் ரமணன் சார் ஹர்ட் மீசிங் சரி போனா போகிறது, அவ்வளோலாம் கேவலமாக பாடல இந்த பொண்ணு, பரவாயில்ல போனா போகிறதுன்னு. பட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் த ஃபேக்ட் தட் த ரூல்ஸ் வர் ப்ரோக்கன் விச் இஸ் கரெக்ட். எனிவே அந்த பேசிக் ஒரு ஒரு ஆடிஷன் இருந்தது, அந்த ஒரு கண்ணாளனை ஏதோ வந்து அரங்கம் குறையுமா வந்து ஒரு லீக்ஸ் தெரிஞ்சுன்னு தெரியாமையோ ஏதோ பாடினேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தே புட் மீ அக்ராஸ். அப்போ தான் வந்து ஐ திங்க் ஒரு ரொம்ப பழைய ஹிந்தி பாட்டோட ஹிந்தி பாட்டை பாடிட்டு இருக்கும்போது இது தமிழ்லேயும் இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் சான்ஸ்னு அந்த அது எங்கே இருக்குன்னெலாம் தேடி ரிச்சி ஸ்ட்ரீட்டெல்லாம் அலைஞ்சு அந்த கேசட்டை கண்டுபிடிச்சி தேடின்னு வந்து அந்த பாட்டை தேசல் ஆகுது தென்மலராலன்னு ஐ சாங் தட். இட் வாஸ் பேசிக்லி ஐ நியூ இட் அஸ் குஹு குஹு போலே கோயிலியா. ஸோ அதை பாடிட்டு ஸ்ரீனிவாசா வாஸ் மை ஜட்ஜ். ஸோ ஹீ ஹர்ட் மீ, ஹீ கேம் மீ த ஃபஸ்ட் ப்ரைஸ் தட் டே. அது நான் ஃபைனல்ஸில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் யாரும் கொடுக்கல, எஸ்பிபி சார் ஜட்ஜ் ஆகுது. பட் ஹீ டென் கிவ் மீ எனி ப்ரைஸ் தேர். எல்லாருக்கும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் தருவார் பிகாஸ் விவர் ஆல் கிட்ஸ் அட் த டைம். நான் வந்து அழுது முழுகிட்டேன், அது எப்படி எல்லாருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், நான் நல்லா பாடலையா, அதுவே இதுவே மூஞ்சிலாம் வீங்கி போய் எல்லாம் ஆச்சு. தென் எஸ்பிபி சார் வந்து பிலி மீ வா என்னது
ஐ மீன் வாட் ஐ மீனோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இஸ் தட் யூ ரியலி சாங் வெல் அப்படின்னா ஏன் இப்போ வந்து சொல்கிறாரு அப்போ சொல்லலை அப்படிலாம் எத்தனையோ சின்ன வயசில் இப்போ திரும்பி போய் பார்த்தா இட் இஸ் வெரி சைல்டிஷ் திங். ஃபர்ஸ்ட் சாங் நேஷ்னல் அவார்டு இல்லவே இல்லை, எல்லாரும் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு நேஷ்னல் அவார்டு வரல. அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு அந்த லிரிக்ஸ்க்கு எல்லாருக்கும் நேஷ்னல் அவார்டு வந்தது, எனக்கு மட்டும் நேஷ்னல் அவார்டு வரல. அது இது இட்ஸ் நானும் எல்லா இடத்துலையும் போய் நான் கரெக்ட் பண்ணுறேன், பட் அது பப்ளிக் ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு தான் நேஷ்னல் அவார்டு வந்துச்சு, உங்களுக்கு தான் நேஷ்னல், எனக்கு வரல இன்னும் நேஷ்னல் அவார்டு. ஐ டோன்ட் நோ, ஐ கோ அண்ட் கரெக்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் நானே போய் சொல்கிறேன் எனக்கு நேஷ்னல் அவார்டு வரலைங்க அப்படின்னா. கணத்தில் முத்தமிட்டாலுக்கும் அந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் வைரமுத்து சாருக்கு ரஹ்மான் சாருக்கு கீர்த்தனாக்கு 6 நேஷ்னல் அவார்டு வந்தது கணத்தில் முத்தமிட்டாலுக்கு. இந்த பாட்டுக்கும் ஒரு பெரிய அளவு பேர் இருந்ததுனால இந்த பாட்டுக்கும் நேஷ்னல் அவார்டு வந்துருச்சுன்னு எல்லாரும் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. இட் வாஸ் ஆனஸ்ட்லி அ பப்ளிக் அசம்ஷன். உனக்கு தான் வந்துருச்சு அப்படின்னா நான் எங்கெங்க சொன்னேன் எனக்கு நேஷ்னல் அவார்டு வந்ததுன்னு ஒரு தரம் கூட நான் சொன்னதில்லை அப்படின்னு. அதான ஒரு நானும் ஒரு 8 வருஷமா நானும் எல்லாரையும் கரெக்ட் பண்றேன் எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரலன்னு. இன்னமும் தி பீப்புள் கீப் ஆஸ்கிங் தட் எவ்ரி டெலிவிஷன் ரேடியோ திங், ஐயோ உங்களுக்கு வரலையா அப்படி ஃபீலியா கூட ஐ ரிமெம்பர் ஷி ஆஸ்க் மீ ஒன்ஸ் பட் இட் ஹேசன் கம். எனக்கு ஆனால் ஸ்டேட் அவார்டு வந்தது. இப்போ ஆக்சுவலி அந்த கணத்தில் முத்தமிட்டாலுக்கு வந்து ஒரு அவார்டு கூட வரல, நோபடி கேம் எனி அவார்ட் ஃபார் கணத்தில் முத்தமிட்டால். அந்த வருஷம் வந்து ஆல் த அவார்ட்ஸ் வென் டு ஜெமினி ஜெமினி ஃபார் பெஸ்ட் ஃபீமேல் பிளே பேக் சிங்கர். நோ அவார்டு கேம் ஃபார் தெய்வம் தந்த பூவே. அண்ட் போனால் போகுதுன்னு பாவப்பட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு மேடம் கையால் ஃபஸ்ட்டு அந்த அவார்டு வாங்கி, அப்பா நீங்களாவது எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தீங்களே அப்படின்னு. நோபடி கேர்ட் ஆனஸ்ட்லி, பெரிய பேர் இருந்தது அந்த பாட்டுக்கு. ஐ ஷுட் பி, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சாங் அண்ட் த காம்போசிஷன் அண்ட் அந்த பாடல் மாதிரி ஒரு பாடல் கிடச்சதே ஒரு பெரிய அவார்டு தான். பட் அவார்ட் சீனில் நோ நோபடி கேர்ட் ஆனஸ்ட்லி. யோர் ஃபர்ஸ்ட் சாங் ரஹ்மான் சார் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கணும், அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் தெரியல, அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஐ வாண்டட் டு பி திடீர்னு பிளேபேக் சிங்கருங்கிற அந்த ஒரு டேர்ம் கற்றுக்கிட்டதுலேருந்து நான் பாடினா எனக்கு பிரேக், நான் வந்து தினமும் கடவுளை வேண்டிவிட்டேன் ப்ளீஸ் எனக்கு ரஹ்மான் சார்கிட்ட பிரேக் கொடு, ப்ளீஸ் எனக்கு ரஹ்மான் சார்கிட்ட பிரேக் கொடு அப்படின்னு. அது ஐ திங்க் காட் டிசைட் டு பி கைண்ட் டு மீ அண்ட் ஹி கேவ் மீ அ பிரேக் வித் ரஹ்மான் சார். அண்ட் கணத்தில் முத்தமிட்டால் மாதிரி ஒரு இட் வாஸ் அன் அமேசிங் காம்போசிஷன். அண்ட் ஆனஸ்ட்லி ஐ மீன் ஐம் ஷுர் எத்தனையோ லெஜெண்டரி சிங்கர்ஸ் இருந்தாங்க அந்த டைமில் கூட, சும்மா இங்கேருந்தோ ஒரு 15 வயசு பொண்ணை தூக்கி ஒரு 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 அந்த இந்த கான்செப்ட் ஆஃப் அ மதர் சிங்கிங் தட் எனக்கு எதுவுமே தெரியாது, அம்மா இந்த குழந்தை எதுவுமே தெரியாது, பாடுனாங்க பாடிட்டு வந்துட்டேன். இட் ஜஸ்ட் கிளிக் பிகாஸ் தெர் ஐ ஹாவ் ஐ திங்க் ஒரு 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 பேசிக் மெலங்கலி இன் மை சிங்கிங் இஸ் எனிவே த. அது பாடினபோது வைரமுத்து சார் சொன்னார் அடுத்த வருடத்தின் மிகப்பெரிய பாடலாக இது அமையும் அப்படின்னு. அப்போது எனக்கு தெரில, கேசட் வந்த போடு கூட சின்னியோர சின்னியோர தான் பெரிய ஹிட் ஆகும், இந்த பாட்டெல்லாம் யாருக்கும் தெரியாது போல அப்படின்னு. வாட் வுட் ஐ நோ, 17 வயசுலலாம் எனக்கு என்ன தெரிய போகுது. பட் இந்த பாட்டு இட் ஸ்டேட், ஐ ஆனஸ்ட்லி பிலீவ் த சின்னியோர சின்னியோர தான் பெரிய ஹிட் ஆகும். யூ ஹாவ் அ யூனிக் வாய்ஸ் அப்படின்னு இல்லை, ஏன்னா அப்போ வந்து அந்த ஃபாஸ்ட் பேஸ் சாங்ஸ் தான் ஹிட் ஆகுங்கிற அந்த ஒரு டைம் இருந்தது. நான் இன்ட்ரடியூஸ் ஆன டைமில் ஐ திங்க் ஃபார் மேபி 3-4 இயர்ஸ் ஆஃப்டர் தட் ஒரு ஆல்பமில் வந்து ஒரு ஃபில்ம் ஒரு ஆல்பம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2002 and 2006 ஆறு பாட்டுனா 5 பாட்டு குத்துப்பாட்டாக இருக்கும், ஒரு பாட்டு மெலடி சாங்காக இருந்தால் அந்த மெலடி சாங்கும் பாம்பேலேருந்து யாரும் வந்து பாடிட்டு வந்திருப்பாங்க. கான்செப்ட் இஸ் ஸ்டில் தேர், ஐ திங்க் தெர் இஸ் திஸ் அங்கேருந்து நம்ம வந்து ஹவு மச் எவர் வி ஆர் வெரி அவங்க வாய்ஸில் ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அவங்களோட. அவங்க இப்போது நிறைய சிங்கர்ஸ் வந்து தமிழை வந்து சரியாகவே பாடுறாங்க, ஆனால் அவங்க தமிழ் சரியாக பாடாமல் இருக்கிறது அவங்க தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். நம்ம தான் வந்து அங்கே ஸ்டூடியோவில் அவங்களுக்கு வந்து சரியாக உச்சரிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா. இப்போது இதுவே நானே ஒரு மலையாளம் பாட்டு, நீங்களும் ஒரு மலையாளம் பாட்டு பாடியிருக்கும் போது சொல்லுவோம், யூ நோ இஃப் யூ டோன்ட் சிங் தட் லைன் 25 டேக் ஆனாலும் அந்த 28th டேக்கில் கரெக்டாக வர்ற வரைக்கும் தில் கீப் மேக்கிங் யூ சிங். பட் நம்மளுக்கு வந்து தமிழர்களுக்கு பெரிய மனசு, யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ப்ளீஸ் வாக் ஓவர் மீ அப்படின்னு ஒரு இது. பட் ஆனஸ்ட்லி ஐ வில் நாட் பிளேம் எனி ஹிந்தி சிங்கர் ஒரு மராட்டி சிங்கர் ஒரு பெங்காலி சிங்கர் ஒரு ராஜஸ்தானி சிங்கர் தட் நம்ம தமிழை கொச்சம், ஏன்னா அவங்களுக்கு மொழி தெரியாது, நம்மளோட கடமையாக தான் நம்ம கோட்டை விட்டுட்டோங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ த எக்ஸ்சேஞ்ச் இந்த பக்கத்துலேருந்து அங்கே வந்து இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங்
ஐ டோன்ட் நோ அந்த நார்த் சவுத் டிவைட் இஸ் ப்ரிட்டி மச் தேர். அதை யாராலையும் ஒன்றும் பண்ணிக்கவும் முடியல, எதுவும் செஞ்சுக்க முடியல. அண்ட் மேபி ஐ திங்க் ஒரு ஒரு பிரிட்ஜிங்காக தான் வந்து இங்கேருந்து ப்ராபப்ளி ஒரு ஒரு நார்த் இந்தியன் சம்படி வாஸ் டெல்லிங் மீ அதர் டே, ஒரு பாம்பேலேருந்து சிங்கர்ஸ் கொண்டு வந்தால் மேபி இங்கே இருக்கிற யூனோ சம் அப்கமிங் கம்போசர்ஸ் ஹிந்திலையும் வேலை பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னா ஏன் அதில் என்ன தப்பு? ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் மியூசிக். பட் எனிவே, ஸோ தட்ஸ் வாட் யூஸ் டு ஹேப்பன். ஸோ கணத்தில் மொத்தமட்ட அது மாதிரி ஒரு பாட்டுக்கு அப்புறமாவும் ஐ வாஸ் ரிலேட்டிவ்லி ஜாப்லெஸ் ஃபார் குவாய்ட் அ லாங் டைம். அண்ட் அரவுண்ட் தட் என்னது இந்த பாட்டு எல்லாரும் ஹிட்டுங்கிறாங்க ஆனால் யாரும் பாட கூப்பிட மாட்டேங்கிறாங்களே என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தென் ஐ டென்ட் நோ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுவோம் தெரியாது. ஸோ கால் காட் ஃபாதர் கிடையாது, அஃப்கோர்ஸ் ஸ்ரீனிவாசர் தான் வந்து கூட்டிகிட்டு போனார். பட் ஹீஸ் வெரி கூல். இட் ஹேப்பன் அப்படின்னு என்னது இந்த அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றும் ஹேப்பன் ஆக மாட்டேங்கிறதுன்றது போது தான் சஹானா வாஸ் ஃபார் மீ ஆனஸ்ட்லி ஒரு மறுபடியும் ஒரு பிரேக்குன்னா அது சஹானா தான். அகெயின் தட் கான்செப்ட் கண்டினியூட், எல்லாரும் வந்து ஒரு பாட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க, நோபடி கேட் அபவுட் அவார்ட்ஸ். ஸோ ஐ சா தட் வந்து ஒரு பாட்டு என்னோட பாட்டு ஒன்று ஹிட் ஆச்சுன்னா யாரும் அவார்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நவ் ஐ ஸ்டாப்ட் கேரிங். ஸோ ஃபியூ லைன்ஸ் கண்ணத்தில் முத்தமிட்டால். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாய் நீ நின்றாயே. தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேட என்றாய். யூ பிளே லாட் ஆஃப் ரோல்ஸ் ஆர்ஜேங் டிவி காம்பர் யூஸ் டூ அண்ட் டப் பண்ணுறீங்க வாய்ஸ் ஆக்டர் அண்ட் ஹவு டு யூ மேனேஜ் சீரியஸ்லி? ஆர்ஜேயிங் பண்ணேன் ஏன்னா சேட் அந்த டைமில் கொஞ்சம் வெட்டியாக இருந்தேன், ஏன் சரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ சூப்பர் சிங்கர் பண்ணது இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஐ திங்க் அட் த டைம் ஆக்சுவலி ஆர்ஜேயிங் பண்ணிட்டு இருந்த போது ஆர்ஜேயிங் கேம் ஆஃப்டர் ஐ வாஸ் சூப்பர் சிங்கர்ஸ் ஹோஸ்ட் ஆனப்புறம் தான். அப்போ கொஞ்சம் மெது மெதுவாக கொஞ்சம் யூனோ மை வீல் ஹட் ஜஸ்ட் ஸ்டார்டட் மூவிங். அப்போது சூப்பர் சிங்கரில் வந்து அவங்க ஒரு பிளேபேக் சிங்கர் வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து நானும் எங்கள் அம்மாவும் ஏதோ ஒரு சமையல் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தபோது ஹீ சாமி அண்ட் சட் வை டோன்ட் யூ ட்ரை, எனக்கு பேசவே வராது எனக்கு இம்பாசிபிள் அப்படின்னு. ஏன்னா அட் தட் டைம் ஐ வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரோவர்ட்டட் கேர்ள். மாணிக்க விநாயகம் சார்லாம் இந்த பொண்ணா இப்படி பேசுது, இந்த பொண்ணு பேசி நான் கேட்டதே இல்லையே, யார் இந்த பொண்ணு அப்படின்னு பிகாஸ் நானே ஐ கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் டியூரிங் தட் டைம். எனக்கு அது ஒரு காலேஜ் போகிற மாதிரி இருந்தது, ஐ டென்ட் கோ டு ரெகுலர் காலேஜ். ஸோ ஓப்பனாக எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சது, கொஞ்சம் அப்படி ஜோக் அடிக்க ஆரம்பிச்சது எல்லாமே அங்கே தான். லிட்ரலி உலகத்தா வந்து சூப்பர் சிங்கர் தான் எனக்கு இன் ஆல் இட்ஸ் கலர்ஸ், கிரே டு பிளாக் டு ஒயிட் டு பிங்க் டு எவ்ரி கலர், அந்த ஷோ எனக்கு வாழ்க்கையே கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் சிங்கர் ஐ டிட் ஃபார் 3 இயர்ஸ், இட் வாஸ் அ ப்ரிட்டி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அப்போது வந்து சூப்பர் சிங்கர் பண்ணதை பார்த்துட்டு வை டோன்ட் யூ ஆர்ஜே அப்படின்னாங்க. சரி, எனக்கு எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, முக்கவாசி பேர் கஷ்டமாக இருக்குது, வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியே விடுவானே, கற்றுக்கலாம் இதுவும் என்னன்னு கற்றுக்கலாம். தட் வாஸ் மை ஒன்லி திங் இன் லைஃப். எத்தனையோ பேர் வந்து இதை பண்ணாத அதை பண்ணாத டோன்ட் டூ எனி திங் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அப்படின்வாங்க. ஐ ரெஸ்பெக்ட் தட் ஒப்பீனியன். பட் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை, ஐ கேன் லிவ் அஸ் சின்மை, ஐ கேன் த டாக்டர் ஆஃப் பத்மாசினி அஸ் ஒன் லைஃப். இந்த ஒரு வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறா, வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி விட வேண்டாம்னு நான் பண்ணது தான். அண்ட் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அது அந்த ஒரு ஃபெட்டிக் வரும், அந்த ஒரு க்ரியேட்டிவ்லி ஒரு போர்டம் செட்டில் ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த இடத்துல என்னென்னா இந்த லைன் தான் சொல்லணும், அந்த கேமரா பார்த்தா இதை தான் சொல்லணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னா அது லைக் வாட் இஸ் அ பாயிண்ட், இந்த குழந்தைகிட்ட நான் இதை தான் சொல்லணும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை அவங்கள அழ வை, இவங்கள சிரிக்க வை, இப்படியே போயிட்டு இருந்தது. அண்ட் ஒரு டிசிலூஷன்மெண்ட் செட் ஆக ஆரம்பிச்சுது, why should I do this? And
ரியாலிட்டி ட்ராமா ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்தில் எத்திக்கலி ஆல்சோ எனக்கு சில இன் வித்இன் மை செல்ஃப் என்னால் இதை பண்ண முடியாதுங்கிற ஒரு ஐ கான்ட் டூ திஸ் எனிமோருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஐ சா லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ வுட் நெவர் அக்ரி டு டூ அண்ட் விலகிட்டேன் இதுக்கு மேலே போகிறேன் சொல்கிறதுனால கேட்குறேன் வாட் இஸ் அ டேக் ஆன் ரியாலிட்டி ஷோஸ் ரியாலிட்டி ஷோஸ் இன் அ வே ஐ வுட் சே தட் நான் நீங்களே ஹோஸ்ட் பண்ணிங்களே நீங்களே இப்படி சொல்கிறீங்களே நிறைய பேர் சொல்லலாம் பட் ஆனஸ்ட்லி அது ஒரு ஒரு சர்டன் 15 minutes நீங்களும் ரியாலிட்டி ஷோவில் வந்து வந்தீங்கன்னு வேறு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் கிடையாது நாங்கள் வந்தபோது ரியாலிட்டி ஷோலாம் கிடையாது சாரேகாமா ஆகட்டும் சப்தஸ்வரங்கள் ஆகட்டும் அந்த ஒரு சாங்டிட்டி டு மியூசிக் அண்ட் த கண்டெஸ்டன்ட் அவங்க என்ன பாடுறாங்க அந்த எங்களுக்கு 2.5 நிமிஷம் ஐ ரிமெம்பர் தேசலாவதி தேன்மலராலே வந்து 2.5 நிமிஷத்தில் பாடணுங்கிறதுனால வந்து ஒரு 7 times அந்த ஸ்பீட் ஏற்றி பாடினேன் ஏன்னா அது மொத்தமாக அந்த டைமில் பாடி முடிக்கணும்னா தான் குரு 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 குருன்னு பாடி முடிஞ்சு என்ன நடந்தது எப்போ முடிஞ்சதுன்னு தெரியல ஸ்ரீனிவாசர் வந்து என்ன ஸ்பீடில் பாடிட்டு போனேன் ஒன்னாலே திருப்பி அது மாதிரி பாட முடியாது அப்படின்னு வென் ஹி ஹர்ட் நாதர் கண்டஸ்டன்ட் சிங்கிங் தேட் ஒன் சூப்பர் சிங்கர் பட் ஃபார் மீ என்ஜாய் த கான்செப்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் அஸ் லாங் அஸ் இட் லாஸ்ட் And one more thing, you know a lot of languages. So how many languages do you know? I can safely anju moligal theriyum sollam. Enala? Tamil, Telugu, Hindi, German and English. English. Okay, so Telugu, Kannada la vandu paadi dhaan palakam illa? Illa Telugu vandu enga amma school laye vandu pottaanga second language. Ena classical music, Carnatic classical music nala mukavasika compositions Telugu la irukkungadnala eludhi padikka theriyanongiradhu amma adu. So I took second language in Telugu in school. Then I took Hindi because as a child I could speak only Marathi. German வந்து out of interest கத்துனேன் கொஞ்சம் French கற்றுக்க ஆரம்பித்தேன் பட் ஒன்வே ஒரு மாதிரி பேசினா புரியும்னாலும் அதை கிளைம் பண்ணுறது தப்புன்னு தோணுது எனக்கு ஸோ ஐ சேஃப்லி சேஃப் 5 languages டப் பண்ண போது ஒரியா பெங்காலி மராட்டி அதெல்லாத்தையும் பேசுவேன் மராட்டி இஸ் ஓகே ஒரு அளவுக்கு ஏதாவது சின்ன வயசில் வந்து ஏதாவது ஒரு மெமரியில் எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்து வேணால் பாடி பேசிக்கலாம் பட் பாடுறது வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக பாடிடுவேன் அது அதான் பயந்துகிட்டே இருப்பேன் கடவுளே அவங்க என்ன சின்சியராக எனக்கு கற்றுக் கொடுக்கணுமே அப்படின்னு Why to sing in some other language? தமிழ் ஹிந்தி தவிர மலர் மஞ்சரியில் வண்டினை போல் தளிர தரத்தில் மது நுகரால் அணையூச்சாரே விதுவதனே தாள விருந்தங்கள் வீசி தாரனூபுரம் சாத்தி அமருனி அழிவேணி மலர் மஞ்சரியில் வண்டினை போல் தள தளிர தரத்திலே மது நுகரால் மலையாளம் பாடி பெர்ஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா இந்த ஓரளவுக்கு கற்றுட்டேன் பட்டியா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஃபார் த ஃபேக்ட் தட் அவங்க இந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த பெர்ஃபெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ டோன்ட் மைண்ட் இப்போ 25 தடவை எனக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் வரல அப்படின்னா ஒரு ஃப்ளோவில் வரலன்னா பரவாயில்ல நான் 25 தடவும் பாடி நான் கரெக்டாக பாடுறேங்கிறது தான் ஐ எம் வில்லிங் டு ஒர்க் ஹார்ட் ப்ராப்ளம் சம்டைம்ஸ் வந்து தொண்டை கிழிஞ்சிரும் ஒரே ஒரு லைன் நிறைய தரம் பாடி பட் சம்டைம்ஸ் பாடும்போது அந்த ஒரு அவங்களோட அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நா அந்த ரா ரா ஐயோ கடவுளே கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல அண்ட் சிலதில் வந்து ரொம்ப கடினமான கவிதை அது கூட அந்த வரிகள் இருந்துனா கூட கொஞ்சம் கஷ்டம்தான் சம்டைம்ஸ் பல்லு உடஞ்சிரும் பாடும்போது பட் ஐ எம் கிளாட் ஐம் கெட்டிங் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு காட் யா நீங்கள் பாடின மியூசிக் டைரக்டர்ஸில் ஜஸ்ட் சூஸ் ஒரு 5 minutes டைரக்டர்ஸ் அவங்களுக்கு நீங்கள் பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் பாடினதில் ஜஸ்ட் நிறைய அப்படியே ஐ திங்க் ஒரு ஹஸ்கி டோன் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கம்போசர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான்னா அது ரமேஷ் நாயகம் சார் ஸோ ஹி கேம் மீ த சாங் கால்ட் என்ன இது என்ன இது என்னை கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ புரியாமல் நெஞ்சம் நிகழ்கின்றதோ நாடி எங்கும் ஓடி ஒரு கோடி மின்னல் கோலம் எல்லா அவார்ட்ஸும் ஒரு பாட்டு வாங்கி கொடுத்தனா அது வாராயோ வாராயோ ஃபார் விச் ஐ எம் எட்டர்னலி கிரேட்ஃபுல் டு ஹாரிஸ் சார்
இல்லைனா ஃபில்ம்ஃபேர் அவார்ட்லாம் வாழ்க்கையில் பார்த்துருப்பேனான்னு கூட தெரியாது எனக்கு. ஸோ வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்றே चिंता चिंता इश्क इश्क मैला लव इष्ट प्रेम प्यारो प्यारो और कादल उंद मेले मुत्तमाय कोर्त दान कादल सेंडोंर सेदें उन्निडम नीटिनें कादले काटिनें इनो उन्नाले कादल कुंडेने He also sang songs like Maya Maya, different genre, Dotla or Arabic style. So how did you learn Western or Adi Chima? Not at all. அன்னைக்கு வந்து மையா மையா போய் அன்னைக்கு ஸ்டுடியோல வந்து ரஹமான் சார்ட்ட பாடிட்டு இருந்தபோது ஏதோ நீ ஏதோ பாடு அப்படின்னாரு. அன்னி வரைக்கும் நான் வந்து ஐயோ நான் வந்து வாழ்க்கையில் அன்னைக்கு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன், என்னடா ஒரு வாட்டி கூட ஒரு அரபிக் பாட்டை கேட்டு கேட்டு ஏதாவது கத்துட்டு இருந்து போயிருந்துருக்கலாமேன்னு. நான் வேணா வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே பாடு அப்படின்னு. அன்னைக்கு என்னவோ அது கிளிக் ஆச்சு, ஆனஸ்ட்லி இட் ஜஸ்ட் கிளிக்ட். அண்ட் ஐ ரிமெம்பர் ஐ திங்க் ஹி வாஸ் டெலிங் மீ தட் அவர் ரெண்டு மூணு டைரக்டர்ஸில் ப்ளே பண்ணி காமிச்சபோது ஐயோ இதுன்னு சின்மையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி எனக்கே அப்படி தான் இருந்தது, கேட்டேன் ஐயோ இது என்ன நானா அப்படின்ற மாதிரி. பட் ரஹமான் சார் ஐ திங்க் அந்த மாதிரி நிறைய டைவர்ஸ் சாங்ஸ் கொடுத்துருக்காரு எனக்கு. ஒரு ஒரு தரமும் சரி வா வந்து பாடு வருதா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவோம், அது வந்துடும் அன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில். அது அப்படிதான் தெரியுமேனா கூட இட் வாஸ் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டோன். அந்த மாதிரி சஹானா வாஸ் அ டிஃப்ரெண்ட் டோன். சஹானா வந்து போது ஐ ரிமெம்பர் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஆர்க்கு அதெல்லாம் சின்மை பாடிருக்க மாட்டாங்க, அது அவர் கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டாரு எங்கிட்டயே நான் பாடலன்னு சொல்றீங்களே அப்படிலாம். ஸோ அப்புறமா தான் ஆஃப்டர் சஹானா வாஸ் ஒன்லி தட் பீப்புள் ஐ திங்க் ஸ்லோலி காட் டு அண்டர்ஸ்டாண்ட் பரவாயில்ல இந்த பொண்ணு தான் பாடுது போல இருக்கு, கம்ப்யூட்டர் பாடல அப்படின்னு. கம்ப்யூட்டர் தான் பாட வச்சிருப்பாரு அப்படின்னு. கம்ப்யூட்டர் எப்படி பாடுறேன் பாவம், அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. பட் ஐ எனக்கு அது வாய்க்கல நான் வர மாட்டேன், அது சின்ன பாடிட மாட்டாங்க, கம்ப்யூட்டர் தான் பாடுவேன். நான் முக்தம் தின்பவள் ஒரு முரட்டு பூவள் தினமாடை சண்டையில முதலில் தோற்பவள் திரைக்குறையட்டும் திரு விளக்கு நீளம் சுட்டி பொருள் விளக்கு கடவுளை அடையும் வழியா என் பெயர் எழுதிருக்கு மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக் கொள் மையா மையா நான் சீனியில் செய்த கடல் நான் சீனியில் செய்த கடல் வெள்ளை தங்கத்தில் செய்த உடல் வெள்ளை தங்கத்தில் செய்த உடல் உன் காதலி நானே காதலே பிராணனே. ரியலி நைஸ். நீங்கள் வந்து யூ ஸ்டார்டட் டப்பிங், திடீர்னு பார்த்தா சின்மை வந்து வாய்ஸ் இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹவு டிட் தட் ஹேப்பன்? ரேவான்சர் ஸ்டுடியோலேருந்து ஆரம்பிச்சது அதுவும் ஜில்லுன்னு ஒரு காதல். ஸோ கிருஷ்ணா வந்து ஐ திங்க் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் அ நியூ வாய்ஸ். நான் சொன்னேன் என்னோடது வந்து இந்த டிபிக்கல் ஃபீமேல் டிங் டிங் டிங்லாம் ஒரு குரல்லாம் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு கழ வராது, சிரிக்க வராது, ஐம் ஸோ சாரி, ஐ மீன் த சென்ஸ் ஆன் டிமாண்ட்.
நீங்கள் சிரின்னு சொன்னாலும் எனக்கு சிரிக்கறாது, நீ டெஃபினெட்லி அழவே முடியாது அப்படின்னு. அப்புறம் அவர் பாவம் என்ன அது பெரிய ரிஸ்க் எடுத்து இசை பரவாயில்ல நான் வந்து போராடுறேன் உங்களோட அப்படின்னு சொல்லி ஹீ ஷோட் மீ அ கப்பல் ஆஃப் சீன்ஸ். சரி நான் படம் பார்த்துட்டேன், படம் சூப்பராக இருக்கு, அதான் எனக்கு டப்பிங்லாம் வராது அப்படின்னு பூமிகாக்கு. பட் இட் ஸ்டார்டட் லைக் தட், ஹி வாண்டட் அ ஸ்லைட் ஆக்சென்டட் இங்கிலீஷ் அண்ட் அந்த இங்கிலீஷ் மட்டும் எனக்கு சரியாக வந்துச்சு. வாட் எவர் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் ஹி செட் எனக்கு இந்த குரல் தான் வேணும் பரவாயில்லன்னு சொல்லி கிளிசரின்லாம் போட்டு நான் எழுதி டப்பிங் பண்ணேன் நிஜமாக. ஏன்னா அது வந்து கண்ணிலேருந்து தண்ணி வரணும், அப்போ தான் அந்த மூக்கு அதெல்லாம் பண்ணும்போது அந்த இதெல்லாம் அந்த ஃபீல்லாம் அந்த சவுண்ட் வருங்கிறதுனால. When your eyes start to water, your nose also waters, la. So, அதுக்கெல்லாம் அந்த கிளிசரின் போட்டு டப் பண்ணி ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் கிளிசரின் போட்டு டப். பட் ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு க்ரை? எப்போவுமே கேட்கணும்னு ஆசை எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட். இனிஷியலி கஷ்டமாக தான் இருந்தது வெரி ஆனஸ்ட்லி, பட் யூ கெட் யூஸ் டு இட், யூ நோ ஹவு டு டூ இட், யூ கெட் த ஹேங் ஆஃப் டூயிங் தட். வந்து இப்போ எனக்கு முதல்ல வந்து பாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சித்திரமாலாம் அப்படி சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு பாடுவாங்களே வியூ எனக்கு வரவே வராது. ஒரு பாட்டு வந்து அப்படிதான் அன்புல சிநேகிதின்னு ஒரு சீரியலுக்கு வந்து பாடும்போது அந்த நடுவில் சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு அந்த எண்ட் அந்த லைனை எண்ட் பண்ணி சிரிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் போனோன்னு வரவே இல்லை எனக்கு பாதி இன்ஹிபிஷன் வேற. அது இல்லை இல்லை ஒரு முடியும் ஒரு நாள் முடியும் பிரியா வந்து ஷி கெப்ட் டெலிங் மீ. பட் வந்துருச்சு கடைசியில், பட் வாஸ் நாட் ஹாப்பி, இட் சவுண்ட்ஸ் வெரி ஹாஃப் பேக்ட். பட் சிரிக்கிறதோ இல்லை அந்த ஒரு கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்ச நாள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ல, அது இன்னமும் நான் ரொம்ப கையோ இந்த பொண்ணு சிரிச்சே முடிக்க மாட்டேங்குது என்னால் முடியல, எடிட் பண்ணுங்க அப்படின்னு உட்காந்து நாங்கள் உட்காந்து கேலி பண்ணிகிட்டு இருப்போம் இதில் ஸ்டூடியோவில். அவங்க என்ன கேலி பண்ணுவாங்க, இத்தனை படம் ஆச்சு இன்னமும் சிரிக்கிறதில்ல சிரிங்க அப்படின்னு. ஸோ அப்படியே ஏதானே ஜோக் அடிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஜோக் அப்படியே நினச்ச நினச்சி அப்படியே சிரித்து டப் பண்ணி விட்டுறது. அழகிறது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் அந்த சில ஒரு படத்தில் நான் நிஜமாகவே பயத்தில் அழுதுட்டேன். தட் வாஸ் வசந்த் சார் சத்தம் போடாது டெரரோட நான் அழுது கதிரி. ஐ ரிமம்பர் டூயிங் தட் அண்ட் தட் வாஸ் ஆக்சுவலி மெத்தட் டப்பிங் ஐ திங்க். குட், யூ சங் ஆட் ஆஃப் ஜிங்கிள்ஸ், யாரும் ஜிங்கிள் பாட சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஐ ரியலி லைக் ஃபியூ ஜிங்கிள் ஆஃப் யுவர்ஸ், க்யூட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஜிங்கிள் பாடிக்காம பாபு சங்கர் சாருக்கு. சிங்கார நகையும் சித்திர புன்னகையும் அணிந்து வந்தாலே ராஜகுமாரி. That's what I had in mind. சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த ஆடே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. சோ கியூட்டா இருக்கு. நான் வந்து நீங்க எவ்வளவு பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹிந்துஸ்தானி சிங்கிங் தான். சோ ஐ வாண்ட் டு ஹியர் ஒன் மோர் சாங் ஆஃப் தட். ஓகே, இது வந்து ஹிந்துஸ்தானின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் மோர் ஒரு பஞ்சாபி ஃபோக் சாங். அண்ட் அவங்க வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து கல்யாணமாகி அந்த புருஷன் வீட்டுக்கு போகும்போது பாடுற ஒரு பாடல் இது. ஸோ ஐ லைக் திஸ் சாங், ஐ சம்ஹவ் டுக் டு திஸ். பட் இட் வாஸ் சாடா சிடியா சம்பா வே பாபலா வே சாடா சிடியா சம்பா வே பாபலா அசா உட ஜானா அசா உட ஜானா சாடா சிடியா சம்பா வே பாபலா வே சாடா சிடியா. சம்டைம்ஸ் இந்த பாடல்களை வந்து மேடலில் பாடும்போது இந்த பாட்டை நீங்கள் தான் பாடினீங்கன்னு தெரியாதுங்கிற மாதிரி தேர் ஆர் சம் சாங்ஸ் லைக் தட். ஒன்று வந்து புது காதல் காலம் இது, இருவர் வாழும் உலகம் இது, நீ நான் என்பதில் பொருள்படவில்லை. புது தேடல் படலம் இது, தேகம் தேயும் தனு தருணம் இது, தொடர்வதும் ஏ புயலே என்னை வதைக்கும் வேலே எனக்கும் ஏன் சொல்வாய் புது காதல் காலம் இது, இருவர் வாழும் உலகம் இது, நீ நான் என்பதில் பொருள்படவில்லை ஏதோ.